ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாப்பிள்ளை சம்பா கூழ். இந்த மாப்பிள்ளை சம்பா கூழை வந்துட்டு நைட்டே வந்து ஊற வச்சு வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நல்லா ஊறிடணும். இப்படி பாருங்கள், இது பார்க்க கோதுமை மாதிரி தான் இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லாமே கிடைக்கும். மாப்பிள்ளை சம்பான்னு கேளுங்க, இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாப்பிள்ளை சம்பா கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு இந்த மாப்பிள்ளை சம்பா இதை வந்துட்டு தண்ணியை வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் அரைக்கும் போது தண்ணி வந்து ஊற வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணியே ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் குறக்குறோன்னு ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் வந்துட்டு இந்த கூழ் காய்ச்சறதுக்கு வந்துட்டு தண்ணி வச்சுக்கோங்க. கூழ் வந்து அளவு தான், உங்களுக்கு ஏற்ற அளவு தான், எவ்வளோ ஊற்றணுமோ அவ்வளோ ஊற்றி இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி காயணும் நல்லா. தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணும், ஒலை கொதிக்க வெளுப்பீங்கல்ல அந்த மாதிரி, ஒலை கொதிக்கிற மாதிரி தண்ணி இப்படி கொதிக்கணும். இப்போ வந்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மாப்பிள்ளை சம்பா, அதை ஊற்றி சிம்மில் வச்சே கலரணும், இல்லைன்னா பொங்கிடும். இது உங்களுக்கு இப்போ பார்க்க தண்ணியாட்ட இருக்குதுன்னு இருப்பீங்க, ஆனால் வந்துட்டு கூழ் வந்து காய்ச்ச காய்ச்ச வந்துட்டு கெட்டி ஆகும். விடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து கெட்டி ஆகிடும், உருண்டை உருண்டையாக கட்டி கட்டியாக வந்துடும். அதனால விடாமல் இப்படி கலக்கிட்டே இருங்க. சிறியவங்கள் முதல் பெரியவங்க வரை இந்த கூழ் குடிக்கலாம். மூட்டு வலி எல்லாத்துக்குமே நல்லது. சுகர் பேஷண்ட் எல்லாருமே இந்த கூழ் குடிக்கலாம். டெய்லியும் குடிச்சிட்டு வந்து பாருங்க, உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். இப்படி கைவிடாம கலக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த கூழ் வந்து காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு மோர் அடிச்சுட்டு இதை உள்ளே ஊற்றி கலக்கிட்டு உப்பு போட்டு வெங்காயம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா அந்த மாப்பிள்ளை சம்பா வேகிறது தெரியுது. நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம், அந்த தண்ணி எல்லாத்தையும் குடிக்குது பார்த்தீங்களா. அந்த ஒரு திக், ஃபஸ்ட்டு ரொம்ப தளத்தலான்னு இருந்துச்சு, இப்போ ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பார்த்தீங்களா. இன்னும் போக போக எவ்வளோ கெட்டி ஆகுதுன்னு பாருங்கள். நல்லா விடாமல் இப்படி கலக்கிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த கூழுக்கு மெயினே, கலக்காமல் விட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து கெட்டி கட்டியாக ஆகிடும், அப்புறம் பண்ணுறதே வேஸ்ட்டாக போயிடும். ஃபஸ்ட்டு எவ்வளோ ஊற்றிருந்தோம் பார்த்தீங்களா, இப்போ எப்படி பொங்கி வருதுன்னு பார்த்தீங்களா. மேலே சிம்லேயே தான் வச்சு இதை கலரிக்கிட்டே இருக்கணும். பாருங்க எப்படி கன்சிஸ்டன்சி வந்திருக்குன்னு. அவ்வளவுதான், வெந்துடுச்சு. இப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், இது நல்லா கூல் ஆகணும். நல்லா ஃபேன்ல வச்சு நல்லா கூல் பண்ணிடுங்க. நல்லா ஆறிடணும். ஆறின விட்டு மோர் எடுத்து இதில் ஊற்றிட்டு உப்பு மோர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுட்டு குடிச்சா சூப்பராக இருக்கும்.
இப்படி மோர் ஊற்றி கலக்கிக்கோங்க. அதுக்கு வந்து கொத்தவரங்காய் மோர் மிளகாய் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.